அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். துணை இராணுவ படைப்பிரிவுகளில் ஒன்றான சிஆர்பிஎஃப், அதாவது சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் அண்ட் ட்ரேட்ஸ்மனுக்கான 2023க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் கிட்டத்தட்ட 9000 ப்ளஸ் வேகன்சிஸும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா 8466 ப்ளஸ் வேகன்சிஸ் இருக்கதா சொல்லியிருந்தாங்க. அதில் இருந்தால் ஒரு இம்பார்ட்டண்டான அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரிட்டன் எக்ஸாமினேஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. கம்ப்ளீட் பண்ண எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கான லிங்க் ஆக்டிவேட் ஆகிருக்கு, அந்த ஃபார்முக்கான லிங்க் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. அதை நீங்கள் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னா இந்த ஒரு வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். அதை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத பார்க்குறக்கு முன்னாடி, நம்முடைய சேனலை புதிய நண்பர்கள் யாராச்சும் வாட்ச் பண்ணிக்கிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல்லைக்கனை டச் பண்ணி அப்படியே ஆல் செட் பண்ணிச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வீடியோ கீழே கொடுக்குற எந்த ஒரு லிங்க்குமே ஒர்க் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய சேனல் பேஜை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டூ மோர் லிங்க்ஸ் அப்படின்ற மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ளூ கலரில் நான் டிக் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதை வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மூணு லிங்க் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெலகிராம், அடுத்து வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி மூன்று லிங்க்குமே ஓப்பன் ஆகும். இதில் ஏதாச்சும் நீங்கள் டச் பண்ணி அதுக்கான அதில் போய் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கான டேரக்ட் லிங்க்கு, எல்லா வெப்சைட்டுக்கான லிங்க்குமே நான் வந்து அதில் தான் ப்ரொவைட் பண்ணுவேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு டேரெக்டாக அதில் போய் நீங்கள் நான் சொல்கிறபடி நீங்கள் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்கலாம். இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும், கம்ப்யூட்டர் பேஸில் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். அதே மாதிரி உங்களுடைய கம்ப்யூட்டர் பேஸில் நீங்கள் உங்களுடைய ரிட்டன் எக்ஸாமினேஷனாக நீங்கள் அட்டன்ட் பண்ணியிருப்பீங்க. இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷனை கம்ப்ளீட் பண்ணோடனே உங்களுக்கான போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஓப்பன் ஆகும். அதான் இப்போ ஓப்பன் ஆயிருக்கு. அதை தான் நம்ம எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அடுத்தபடி உங்களுடைய செலெக்ஷன் ப்ராசஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன் டெஸ்ட் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், ட்ரேட் டெஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன், ரிவ்யூ மெடிக்கல், லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபைனல் மெரிட் இருக்கும். இதுதான் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ். உங்களுடைய எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் 1/7/2023 13/7/2023 உங்களுடைய எக்ஸாமினேஷனை சிபிடி மோடில் நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க. இப்போ இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் crpf.gov.in அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அவங்களுடைய பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் கிளிக் ஹேர் ஃபார் ரெக்யூர்மெண்ட் போர்ட்டல் ஆஃப் சிஆர்பிஎஃப் அப்படின்ற ஒரு க்ரீன் கலரில் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாகவே ரெக்யூர்மெண்ட் டீடைல்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளூ கலரில் பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் ரீக்ரேடிங் ரெக்யூர்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டபிள் டெக்னிக்கல் ட்ரேட்ஸ்மேன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய லாகின் பேஜுக்கு போகும். இந்த லாகின் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய யூசர் ஐடியை என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த யூசர் ஐடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணப்போ உங்களுடைய நீங்கள் கொடுத்த மெயில் ஐடிக்கு அவங்க சென்ட் பண்ணியிருப்பாங்க, அல்லது உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மில் இந்த யூசர் ஐடி இருக்கும். அதை பார்த்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டை பொறுத்த வரைக்கும் அவங்களே ஒரு பாஸ்வேர்டு ஜென்ரேட் பண்ணி அனுப்பியிருப்பாங்க, அந்த பாஸ்வேர்டையும் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களுடைய யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணி முடிச்சுட்டு கீழே வந்து கேப்சா கொடுத்துருப்பாங்க, அந்த கேப்சாவை கரெக்டாக பார்த்து அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த பாக்ஸில் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. கரெக்டாக என்ட்ரு பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து லாகின் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். இந்த பேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ப்ரொஃபைல் பேஜ், இதில் உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். மேலே உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய நேம், உங்களுடைய அந்த ஐடி எல்லாமே கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணிக்கோங்க. மேலே மூன்றாவது ஆப்ஷனாக போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஃபார்ம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது சிஸ்டமில் ஓப்பன் பண்ணுறதுனால இப்படி இருக்குது. நீங்கள் மொபைலில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா 3 dots இருக்கும், அதை டச் பண்ணி இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஃபார்ம் யுவர் செலெக்ஷன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிங்க அப்படின்னா லோட் ஆகும். லோட் ஆகி முடிஞ்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா எடிட் விண்டோ போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களுடைய நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க, போஸ்ட் கோடு, உங்களுடைய நேம், உங்களுடைய கேட்டகரி, ஜெண்டர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் ஆகி தான் இருக்கும். நீங்கள் என்ன சூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஸ்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு அப்படின்றத கொடுத்துக்கோங்க. கீழே இருக்கும் தமிழ்நாடு அப்படின்றது தமிழ்நாடை கொடுத்துட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு அப்படி கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூன்று போஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும்.
கான்ஸ்டபிள் மேசன், கான்ஸ்டபிள் பிளம்பர், கான்ஸ்டபிள் எலக்ட்ரீஷியன். இந்த மூன்று விதமான போஸ்ட்லேருந்து ஏதாச்சும் ஒரு போஸ்ட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஒன்றில் சூஸ் பண்ணிவிட்டு செகண்ட் போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் டூவில் பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டபிள் ட்ரஃப்டி, கான்ஸ்டபிள் பியூன், கான்ஸ்டபிள் பாரஸ், கான்ஸ்டபிள் சபை கர்மச்சாரி மினிஸ்டியல். இந்த நான்கு விதமான போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாச்சும் ஒரு போஸ்ட்டை நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் வந்து உங்களுடைய டிக்ளரேஷனை ஐ அக்ரி அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். அதாவது நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டை வந்து நீங்கள் திரும்ப சேஞ்ச் பண்ண முடியாது, இதை கன்ஃபார்ம் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டிருப்பாங்க. நீங்கள் கன்ஃபார்ம் ஓகே அப்படின்னா மட்டும் ஓகே கொடுங்க. இல்லை நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா கேன்சல் கொடுத்துட்டு திரும்ப போய் வேறு ஏதாச்சும் போஸ்ட்டை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் யுவர் அப்ளிகேஷன் இஸ் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்க, அவ்வளோதான், கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இனிமேல் நீங்கள் எந்த விதமான சேஞ்சஸும் உங்களுடைய போஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் உங்களுக்கான ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட், ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கான ஹைட்டை பொறுத்த வரைக்கும் மேல் கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா 170 சென்டிமீட்டர் இருக்கணும், ஃபீமேல் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் 157 சென்டிமீட்டர் இருக்கணும். ஹைட்டுக்கு எஸ்சி எஸ்டி இந்த கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி மேல் கேண்டிடேட்டுக்கு 162.5 சென்டிமீட்டர் இருக்கணும், ஃபீமேல் கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா 150 சென்டிமீட்டர் இருக்கணும். இதான் உங்களுக்கான ஹைட் ஸ்டாண்டர்ட். செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மேல் கேண்டிடேட் மட்டும்தான் மெஷர் பண்ணுவாங்க. நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா 80 சென்டிமீட்டர் இருக்கணும். எக்ஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 5 சென்டிமீட்டர் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இதான் உங்களுக்கான ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட். ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் அண்ட் ட்ரேட் வைஸாகவே கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டபிள் டிரைவர், மோட்டார் மெக்கானிக் வெஹிக்கிள், கார்டனர், பெயிண்டர், கார்பெண்டர், ப்ரெஸ் பேண்ட், பைப் ஹேண்ட், கப்ளர், டெய்லர், இந்த மாதிரியான போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க, மேல் கேண்டிடேட் இருந்தீங்க அப்படின்னா 5 கிலோமீட்டர் ரன்னிங்கை 24 நிமிடத்தில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 1200 மீட்டர் ரன்னிங்கை 8:30 செகண்ட்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். கான்ஸ்டபிள் புக்லர், குக், வாட்டர் கெரியர், பார்பர் அண்ட் ஹேர் ட்ரெஸ்ஸர், வாசர்மேன், வாசர் உமன், சபை கரமச்சாரி, இந்த மாதிரியான போஸ்ட்டுக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா மேல் கேண்டிடேட் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபிசிக்கல் எஃபிஷியண்ட்டை பொறுத்த வரைக்கும் 1200 மீட்டர் ரன்னிங்கை 10 நிமிடத்தில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 1200 மீட்டர் ரன்னிங்கை 12 நிமிடத்தில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அல்லது கான்ஸ்டபிள் மேசன், பிளம்பர், எலக்ட்ரீஷியன் இந்த மாதிரியான ட்ரேடுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மேல் கேண்டிடேட் இருந்தீங்க அப்படின்னா 1200 மீட்டர் ரன்னிங்கை பார்த்தீங்க அப்படின்னா 9 நிமிடத்தில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி லடாக் ரீஜியனுக்கு தனியாகவே கொடுத்துருக்காங்க. இதுதான் உங்களுக்கான ஃபிசிக்கல் எஃபிஷியன் டெஸ்ட். இது போன்ற பல்வேறு விதமான தகவல்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கனை டச் பண்ணி அப்படியே ஆன் செட் பண்ணிச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஜெய்ஹிந்த், நன்றி, வணக்கம்.